வெள்ளை அரிசி சாதம் இரத்த சர்க்கரை அளவை வேகமாக அதிகரிக்க செய்யும். அதே சமயம் பாலிஷ் செய்யப்படாத பிரவுன் அரிசியில் வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து அதிகம் உள்ளன. உணவில் உள்ள கார்போஹைட்ரேட் இரத்த சர்க்கரையின் அளவை எவ்வளவு விரைவில் எந்த அளவில் அதிகரிக்க செய்கிறது என்ற அடிப்படையில் கணக்கிடப்படுவது கிளைசமிக் குறியீடு. இதுவும் பிரவுன் அரிசியில் மிகவும் குறைவு. எனவே சர்க்கரை கோளாறு ஏற்படும் அபாயத்தை பிரவுன் அரிசி சாதம் கணிசமாக குறைக்கும். முந்திரி பருப்பு குறித்த ஆய்வுக் கட்டுரை சர்வதேச இதழான நியூட்ரிஷனில் வெளியாகி உள்ளது. ஆராய்ச்சி முடிவு இதுதான். சர்க்கரை கோளாறு உடல் பருமன் உடையவர்கள் நட்ஸ் அருகிலேயே போகக்கூடாது. காரணம், அதில் உள்ள அதிகப்படியான கலோரி உடல் எடையும் இரத்த கொழுப்பையும் அதிகரிக்க செய்யும் என்று நினைத்தனர். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக நட்ஸ் குறித்த பல ஆராய்ச்சிகள் இது தவறு என்று உறுதி செய்யப்பட்டுள்ளன. ஆனாலும் மேற்கத்திய நாடுகளில் அதிகம் பயன்படுத்தும் பாதாம், வால்நட், பிஸ்தா போன்றவை குறித்த ஆராய்ச்சியே அதிகம் உள்ளது. நம்முடைய முந்திரி பருப்பு குறித்த வெகு சிலதே உள்ளன. ஆய்வின்படி சமைக்காத முந்திரியை தினமும் சாப்பிடுவது நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யும். தவிர இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், இரும்பு, மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் உள்ளன. 12 நாட்கள் தினமும் 30 கிராம் முந்திரி பருப்பு சாப்பிட கொடுத்ததில் இது உறுதியாகி உள்ளது. நன்றி.